வணக்கம் பலர் உடல் எடையை குறைக்க நிறைய முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் சிலர் என்னதான் சாப்பிட்டாலும் உடல் வெயிட் போட மாட்டேங்குதே என்று கவலைப்படுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் உண்மையில் எதை எதையோ சாப்பிட்டு முயற்சி செய்து பார்ப்பார்கள் ஆனால் வெயிட் ஏறவே ஏறாது ஒரு சிலர் எண்ணெயில் வருத்த பொரித்த உணவுகள் கேக் ஐஸ்கிரீம் என்று சாப்பிட்டு உடல் எடையை அதிகரிப்பார்கள் இப்படி போடும் வெயிட் ஆரோக்கியமான வெயிட்டும் கிடையாது இதுவே பல நோய்களுக்கு காரணமாகவும் அமைந்துவிடும் அப்படியென்றால் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டும் உடல் நார்மல் வெயிட்டாகவும் இருக்க வேண்டும் என்றால் சில குறிப்பிட்ட உணவுகளின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அந்த வகையில் இங்கே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கும் ஒன்பது உணவுகள் பற்றி பார்க்கப் போகிறோம் தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க முதல் உணவு பேரிச்சம்பழம் இதில் ஆரோக்கியமான உடலுக்கு தேவையான துத்தநாகம் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மக்னீஷியம் இரும்பு சத்து இப்படி ஏகப்பட்ட சத்துகள் உள்ளன இது இரத்த போக்கும் நரம்புகள் வலுப்பெற உதவும் எலும்புகளை வலுவாக்கும் மலட்டுத்தன்மை நீக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பக்கவாதம் இதயம் சார்ந்த பாதிப்புகள் உயர் இரத்த அழுத்தம் இவற்றை வராமல் தடுக்கும் இந்த பழத்தை இரவு படுக்கும் முன்பு ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு விட்டு ஐந்து பழத்தையும் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை விரைவாக அதிகரிக்கும் காரணம் இதில் கலோரிகள் அதிகம் இரண்டு நேந்திரன் பழம் எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடிய இதில் கலோரிகள் அதிக அளவில் இருப்பதால் இவற்றை ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க நினைப்போர் தினமும் இரண்டு சாப்பிட்டு வரலாம் இதிலும் நிறைய அத்தியாவசிய சத்துக்கள் உள்ளன எனவே மிகவும் முள்ளியாக இருப்பவர்கள் தினமும் இரண்டு நேந்திரன் பழம் சாப்பிட்டு வாருங்கள் உடல் எடை தன்னால் அதிகரிக்கும் மூன்று சப்போட்டா மிகுந்த இனிப்பு சுவை கொண்ட சப்போட்டாவிலும் கலோரிகள் வளமாக உள்ளது இது பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் ஒவ்வொரு பழத்திலும் கலோரிகள் அதிகம் உள்ளதால் இதனை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிப்பதை காண முடியும் முக்கியமாக இதில் விட்டமின் ஏ சத்து அதிக அளவு உள்ளதால் இதை சாப்பிட்டு வரும்பொழுது வயதான காலத்திலும் கூட பார்வை தெளிவாக இருக்கும் நான்கு தயிர் இது அனைவருக்கும் மிகவும் பிடித்த உணவு இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் விட்டமின் பி டூ விட்டமின் பி டுவல் பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துகளால் நிரம்பி உள்ளது எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது கலோரிகள் நிறைந்த இதை தினமும் ஒரு கப் சாப்பிட்டு வரும்பொழுது உடல் எடை அதிகரிக்கும் ஐந்து உலர் திராட்சை உலர் திராட்சையில் அதிக கலோரிகள் அடங்கியுள்ளது அதே சமயம் இரும்பு சத்தும் உள்ளதால் இரத்த சோகை நீங்கும் முடி கொட்டுவது நிற்கும் இதிலுள்ள அதிக நார் சத்து போக்கும் முக்கியமாக இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து ஆரோக்கியமான கலோரிகளை அதிகரிக்கும் இதனால் உடல் எடை அதிகரிக்க உதவும் எனவே மிகவும் ஒல்லியாக இருப்பவர்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை சாப்பிட்டு வரலாம் ஆறு முட்டை உடல் எடையை அதிகரிக்க வேண்டுமென்றால் வளமான புரதசத்து மற்றும் அமினோ அமிலம் உள்ள முட்டைகளை அவசியம் சாப்பிட வேண்டும் அதிலும் முட்டையில் உள்ள மஞ்சள் கருவில் அதிகளவில் நல்ல கொழுப்பும் ஆற்றல் மிக்க கலோரிகளும் நிறைந்துள்ளது எனவே மிகவும் ஒல்லியாக இருப்பவர்கள் தினமும் ரெண்டு முட்டைகளை சாப்பிட்டு வந்தால் உடல் எடையை வேகமாக அதிகரிக்கலாம் ஏழு கருப்பு உளுந்து கஞ்சி இதுவும் உடல் எடையை அதிகரிக்க உதவும் உணவாகும் சத்துகளின் குவியலான இந்த உளுந்தை அதன் தோளோடு பயன்படுத்த வேண்டும் முக்கியமாக குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் விளையாட்டு வீரர்கள் இவர்கள் அவசியம் சாப்பிட வேண்டும் அதே சமயம் கருப்பு உளுந்து கஞ்சியை மிகவும் ஒல்லியாக உள்ளவர்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை கூடும் எலும்பின் வலிமையும் அதிகரிக்கும் எட்டு நிலக்கடலை இது அதிக புரத சத்து நார் கொழுப்பு சத்து நிறைந்த உணவாகும் மேலும் இதில் காப்பர் இரும்பு சத்து மக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துகளும் உள்ளன அதே போன்று இதில் உள்ள நியாசின் மூளையின் நினைவாற்றலை அதிகரிப்பதோடு சிறப்பாக செயல்படவும் தூண்டுகிறது இப்படி இன்னும் நிறைய சத்துக்கள் கொண்ட இந்த வேர்க்கடலையை தினமும் ரெண்டு கைப்பிடி சாப்பிட்டு வந்தால் ஒல்லியாக உள்ளவர்கள் எடையை அதிகரிக்க முடியும் என்பது எள்ளுருண்டை இதில் துத்தநாகம் கால்சியம் சத்து ஆரோக்கியத்தை தரும் பிரதேசத்தையும் அதிகம் கொண்டது எனவே உடல் சக்தி குறைந்திருப்பவர்கள் உடல் எடை சராசரி அளவிற்கும் கீழாக இருப்பவர்கள் எள்ளுருண்டையை அதிகம் சாப்பிட்டு வந்தால் அவர்களின் உடல் சக்தி அதிகரிக்கும் உடல் இழைத்தவர்களும் சரியான உடல் எடையை பெறுவார்கள் மேலும் எலும்புகள் வலுவிழப்பது மூட்டு தேய்மானம் போன்ற குறைபாடுகளும் நீங்கும் எனவே இந்த ஒன்பது உணவுகளையும் மிகவும் ஒல்லியாக இருப்பவர்கள் சாப்பிட்டு வந்தால் பத்தே நாட்களில் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண முடியும் அதே சமயம் எடை அதிகம் உள்ளவர்கள் இந்த உணவுகளை குறைவாக சாப்பிட்டு இதன் நன்மைகளை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி